ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது மாந்திரீகம். மாந்திரீகம் அப்படின்னாலும் நிறைய பேருக்கு ஒரு பயம். இந்த மாந்திரீக பயிற்சி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அதை பார்த்தாலே சில பேருக்கு பயம். நம்மளால மாந்திரீகத்தை கத்துக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. என் வாழ்க்கையில இந்த மாந்திரீகம் அப்படின்னா நான் முதல்ல ஆரம்பத்துல பயந்துட்டு இருந்தேன், இது எப்படி கத்துக்கிறதுல அப்படி யோசிச்சேன். அதுக்கு பிறகு நம்மளுடைய தமிழ் சித்தர்கள் சொன்ன பல மாந்திரீக முறைகளை கத்துக்க முயற்சி பண்ணேன். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்ததை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வரல. அதாவது நம்ம குருமார்கள் செய்யறாங்க, ஆனால் எனக்கு வர மாட்டுது. நான் என்ன பண்றது, ரொம்ப யோசிச்சு வச்சு பார்த்தா வரல. அப்போ வராததுனால நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு வரல அப்படின்றதுனால அதை அப்படியே விட்டுட்டேன். அப்போ விட்டுட்டு மாந்திரீகம் அப்படின்ற முறையை பற்றி நிறைய இடத்துல தேட ஆரம்பித்தேன். எனக்கு கை மேலே வந்த ஒரு பலன் என்னென்னா, மாந்திரீகம் அப்படின்னா அது ஒரு 64 கலையில் ஒரு அற்புதமான ஒரு கலை. அது அந்த கலை வெறும் நம்முடைய தமிழ் சித்தர்கள் மட்டும் சொல்லலை, உலகத்தில் இருக்க பல சித்தர்கள் வாழ்ந்தாங்க. பல மொழியினர் சித்தர்கள் வாழ்ந்தாங்க. பல யோகிகள், பல மகான்கள், குருமார்கள்லாம் வாழ்ந்த அவங்க மூலமா பல மாந்திரிக முறை எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு. ஸோ அந்த முறையில் எனக்கு ஒரு ஆசான் கற்றுக் கொடுத்தார். இவர் தீபத்தில் இருக்கிறார். ஸோ அவர் எனக்கு பல முறைகளை கற்றுக் கொடுத்தாரு. இப்போ உதாரணம் சொல்கிறேன், யாரோ ஒருத்தவங்க நமக்கு தீவனை செய்கிறதுக்குன்னே இருப்பாங்க. அதை இப்போ ஒருத்தவங்க தீவனை நமக்கு செஞ்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம அடுத்தவங்ககிட்ட போய் மாந்திரிகிட்ட போய் இதை பண்ணிட்டாங்க, இதை சரி பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய முறை நம்ம யார்கிட்டையும் போய் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு நாமே குரு, அவ்வளோதான். வேறு யாருக்குமே கிட்டே கேட்கணும் அவசியமே இல்லை. நாம் அந்த விஷயத்தை செய்து நாமளே நம்மளே சரி பண்ணிக்கலாம். ஏன்னா பிரச்சனையே நம்மளது தான். பிரச்சனையை சரி பண்ணுறவங்க நாம தான். அடுத்தவங்க நமக்காக பிரச்சனையை சரிப்படுத்த மாட்டாங்க. அதான் என்னுடைய குரு சொல்லுவார், என்ன சொல்வார், இந்த மாந்திரிகை கற்றுக் கொடுத்தவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார், தத்தாஸ் அவர் பேர், அவர் என்ன சொல்வார்னா, அவர் ரெய்க்கி மாத்தி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தார். அவர்கிட்ட தான் கற்றுக்கினது இந்த மாதிரி ஹீலிங் டெக்னிக்ஸ் எல்லாம். அவர் சொல்லுவார், ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம்துடைய விளைவு நமக்கு தான் தெரியும், அதுக்கான சொல்யூஷன் எப்படி வந்தால் நமக்கு தான் தெரியும். ஆனால் இன்னொருத்தவங்கிட்ட போயிட்டேன்னா நம்ம ப்ராப்ளத்தை அவன் நினச்சிக்கிட்டு அடுத்தவங்ககிட்ட நம்ம பிரச்சனையை சொல்லி அவன் சிரிப்பான். ஸோ அது வந்து நல்லதில்லை. ஸோ அந்த மாதிரி முறையை நான் என்னுடைய ஆசான்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். இதில் வந்து எப்படின்னா மொத்தம் ஒரு 5 லெவல் இந்த மாந்திரிக முறையில். இந்த மாந்திரிக முறை இப்போ நம்ம தமிழ் சித்தர்கள் சொன்ன முறையில் ஒரு மந்திரம்னா மந்திரத்தை 1,00,000 முறை நம்ம உருவேற்றணும், அப்போ தான் அந்த மந்திர சித்திக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த முறையில் ஒரு 10 தடவை அல்லது ஒரு 100 தடவை, ஒரு 308 தடவை, ஒரு 487 தடவை, இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவு அளவு தான் மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லும்போது நமக்கு சித்தி ஆகுது. பெரிய விஷயங்களை, மறை விஷயங்கள் நம்மளால் மறைமுகமாக விஷயங்களை செயல்படுத்த முடியும். சூட்சம அதிர்வலைகளை உணர முடியும். சூட்சம சக்திகளோடு நம்ம தொடர்பு கொள்ள முடியும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த மாந்திரிக முறைகளில் இருக்குது. அதை என்னுடைய ஆசான் கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். மொத்தம் அவர் 5 லெவல், 5 லெவலே ஒரு படிப்படியாக. இந்த 5 லெவலை கற்றுக்கிறதுக்கே ஒரு சில வருஷங்கள் ஆச்சு. அதில் ஃபஸ்ட் லெவல் என்னென்னா, நிறைய முறைகள் அதில் இருக்குது. இந்த முறையை நம்ம பயன்படுத்தும் போது பல அற்புதங்கள், மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும். எப்படி உதாரணம்னா, இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் பணப்பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை தொடர்ந்து வந்துட்டுருக்கு, ஆனால் ஏன் எதுக்குன்னே தெரியல. ஸோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான ஒரு குறியீடுகள், ஒரு மந்திரங்கள், அதில் இருக்கக்கூடிய இந்த உபாசன முறைகள் நம்ம செய்யும் பொழுது நமக்குள்ளே மாற்றங்கள் ஏற்படும், சரியாயிடும். அப்புறம் அந்த அது மட்டும் இல்லாமல் சில சூட்சமத்தில் இருக்கக்கூடிய சில சூட்சம சக்திகளோடு தொடர்பு கொள்ளக்கூடிய சில பயிற்சி முறைகள் எல்லாமே இதில் வரும். ஸோ இதுக்கு பேர் என்ன, அக்கல்டிசம், தாந்திரிகம், அவ்வளோதான். ஸோ இதை பற்றி நீ இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா, கமிங் சண்டே 18th August 2024 சண்டே ஈவினிங் 4:00 இந்த ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன். ஸோ விருப்பம் உள்ளவர்கள் அத்தனை பேரும் ஜாயின் பண்ணிங்க. இட்ஸ் எ பெய்ட் செஷன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு மாந்திரிகம் சித்தி ஆகலை, மாந்திரிகம் எனக்கு வரல, நிறைய மாந்திரிகிட்ட ஏமாந்துட்டுருக்கேன், என் பிரச்சனை எனக்கு நிறைய இருக்குது, ஆனால் நான் அதை எல்லாக்கிட்டையும் காசெல்லாம் கொடுத்து ஏமாறுறதை விட நீங்களாக கற்றுக்கிட்டு உங்களுக்கு நீங்களே குரு ஆகிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா பிரச்சனை உங்களது, நம்மளுக்கு தான் பிரச்சனை, நமக்கு தான் அந்த வழி தெரியும், நாம தான் அதை சரிப்படுத்திக்கணும், அடுத்தவங்ககிட்ட போகிறது தான் நோ யூஸ். ஸோ இதை தான் நான் கற்றுக்கிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை தான் இந்த கூட்டத்தில், இந்த பயிற்சியில் நான் எடுக்கிறேன். எனக்கு என்ன கற்றுக்கிட்டனோ, என்ன புரிஞ்சுக்கிட்டேன், நான் அதை என்ன செஞ்சனோ, என்ன அனுபவத்தை எனக்கு வந்துச்சோ, அதை மட்டும்தான் இந்த பயிற்சியில் எடுக்கிற. விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளுங்கள். நன்றி.